மாணவர்களை பெற்றவர்களே, நம்ம சேனல் சயின்ஸ் ஃபீடிங்ல இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் CUCET எக்ஸாம் பத்தி சொல்றோம் அப்படின்னு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்கள் அதில் இருக்கக்கூடிய படிப்புகளை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் இடம்பெறுவதற்கு நடத்தப்படுகின்ற ஒரு தேசிய அளவிலான தேர்வான CUCET, இதுல என்ன எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் மாடல் எப்படி இருக்கும், மார்க்கிங் ஸ்கீம், இந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். இது இந்த மாதிரி பயணம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உள்ள போகணுமே. CUCET எக்ஸாம் காம், இது இந்திய அளவிலான ஒரு பொது நுழைவுத் தேர்வு. பார்க்க பேர்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கே தவிர, நான் அந்த எழுதிய மாணவர்களை நான் சந்திக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் சார் இருக்குது, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாவே சீட் கிடச்சிரும் போல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்களும் அதனால் அந்த அனுபவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தவற விட்ட விடங்கள் நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு போனாக்கா நம்ம அந்த சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாமுங்கிறது ஒரு நம்ம நேரடியாக எழுதக்கூடிய ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் எக்ஸாம் தான். ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்றாங்க, அதில் நம்ம எப்பயும் போல் ஷேர் பண்ணோம். உங்களுக்கு இது வரைக்கும் சில நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிள்ளைங்களுக்குலாம். அந்த ரவுண்டை மார்க் பண்ணுவோம். ஆனால் ஓஎம்ஆர் ஷீட்டில் பேனா பென்சில் பேனா பேப்பரை வச்சு நம்ம மார்க் பண்ணுற அந்த ஆஃப்லைன் மெத்தட் தான் அதில் யூஸ் பண்ணுறாங்க. இதான் எக்ஸாம் மோட். இந்த தேர்வுங்கிறது ஒரு 2 மணி நேரம் நடத்தப்படுது, 2 ஹவர்ஸ். இதில் என்ன டைப், கொஸ்டின் டைப் எப்படி இருக்கும் சார், அப்ஜெக்டிவ் டைப், அதாவது எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதில் 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த பெஸ்ட் ஒரு ஆப்ஷனை நம்ம ஷேர் பண்ணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. இது ரீஜனல் லாங்குவேஜில் இன்னும் வரல. நான் 2021 படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னும் இந்த வருடத்துக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்றும் அஃபீஷியலாக வரல நமக்கு. இது நம்ம 2021 கடந்த காலங்களில் நடந்த அனுபவங்களை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்குமேன்னு. இந்த எக்ஸாம் நடத்தப்படுற லாங்குவேஜ் இங்கிலீஷ், ரைட். இது மொத்தம் எவ்வளோ சார் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, 100 கொஸ்டின்ஸ், 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணால் தான் கொடுக்குறாங்க. இந்த 100 எப்படி சார் பிரிக்கிறாங்கன்னா, பார்ட் A 25, பார்ட் B 75. இதை தனித்தனியாக சொல்கிறேன். இந்த 100 கொஸ்டினில் மார்க்கிங் ஸ்கீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். சப்போஸ் ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 0.5 மார்க் குறையுது, 0.25 கால் மார்க்கை டிடெக்ட் பண்ணுவாங்க, குறைச்சிப்பாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் இப்போ தான் எழுதுவீங்க, அதனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துங்க. கரெக்டாக தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எழுதி சொல்கிறதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம ஒரு அனுமானத்தில் சில விஷயங்கள் எழுதி வச்சுட்டு வந்தால் இது இருக்குமோ அப்படின்ட்டு அது நெகட்டிவ் மார்க்காக மாறிடுச்சுன்னா நம்ம பாசிட்டிவில் கரெக்ட் ஆன்சர் கொடுத்து எடுத்த மார்க்கும் நமக்கு வந்து டிடெக்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்க எக்ஸாமும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், 100 மார்க் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க, பார்ட் A பார்ட் B. இந்த பார்ட் Aங்கிறது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 25 மார்க், பார்ட் Aங்கிறது ஒரு 25 மார்க். இதுக்குள்ளேருந்து என்ன சார் கேட்பாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஏரியா, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கா எல்லாத்தையும் ஒரு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், மேத்தமேட்டிக் ஆப்டிடியூட், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ரீசனிங் அபிலிட்டி, இது மாதிரியான விஷயங்கள். இது இப்போ நம்ம சாதாரண உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கேட்கக்கூடிய ஒரு இதாகிடுச்சு. ஜென்ரல் அவேர்னஸ், நீங்கள் எதை 8th 9th இந்த மாதிரி என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸ், என்எம்எம்எஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ பார்ட் Aங்கிறது முழுவதும் ஜென்ரல் அவேர்னஸ், திரும்ப சொல்கிறேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில், மேத்தமேட்டிக் ஆப்டிடியூட், அனலிட்டிக்கல் ஸ்கில், ரீசனிங் அபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். 25 மார்க் வைக்கிறாங்க, ஜென்ரல் நாலேஜும் வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த ஏரியாவில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். கொஞ்சம் பழைய கொஸ்டினை ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய மார்க் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றாங்க. இது அடுத்து பார்ட் B பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப் டு 12th லெவல், நீங்கள் +2 வரைக்கும் படித்த அந்த லெவலில் தான் கேட்க போகிறாங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, இது காமனாக அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, சயின்ஸ் ஸ்ட்ரீம்க்கு அந்த 75 மார்க்கை ஃபிசிக்ஸ் 25, கெமிஸ்ட்ரி 25, மேக்ஸ் 25 இருக்கிறாங்க. அந்த 3வது ஆப்ஷன் மேக்ஸ் ஆர் பயாலஜி, நீங்கள் என்ன ரிலேட்டட் கோர்ஸ், உங்கள் கோர்ஸ் ரெலவெண்ட்டாக என்ன இருக்கோ, மேக்ஸ் சார்ந்து போகிறீங்களா இல்லை பயாலஜி சார்ந்து போகிறீங்களாங்கிறது அந்த 3வது ஆப்ஷன். அப்போ இந்த 75ங்கிறது ஈச் 25, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பயாலஜின்னு பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லலை. அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 12வது வரைக்கும் நீங்கள் படித்தது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 11th 12th நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் இது வரைக்கும் உள்ள பசங்க சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் மோட் என்ன, 2 மணி நேரம் இங்கிலீஷில் மட்டும்தான், 100 கொஷின், 100 அப்ஜெக்டிவ் டைப் தான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஏரியாவை கொஞ்சம் பார்த்துங்க. ஜஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பெரிய எக்ஸாம் ஏதோ நேஷ்னல் லெவல் எக்ஸாம்னு பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நம்மளோட அச்சம் ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய மாயை தான் அதுக்குள்ளே நம்மளை போகவிடாமல் செஞ்சிடும். யதார்த்தம் ரொம்ப எளிமையானதாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அதனால் எதுவும் பெரிய நேஷ்னல் லெவல் எக்ஸாம் நம்மளாலலாம் முடியுமா அப்படின்லாம் ஒன்று நினைக்காதுங்க. ரொம்ப ஈஸி தான், நம்மளாலேயும் முடியும். நமக்கும் சேர்த்து தான் அதை வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது வேறு, அதை நான் இப்போ டீட்டெயிலாக பேச வரல. அவங்களுக்கு இதே 100 மார்க் 50-50 பிரிச்சுக்கிறாங்க. பார்ட் ஏ 50, பார்ட் பி 50. பார்ட் ஏல என்ன பண்ணுறாங்கன்னா 50 கொஸ்டின் ரிசர்ச் மெத்தடாலஜி, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு இது மாதிரி விஷயங்கள், நியூமெரிக்கல் அபிலிட்டி கொண்டு வராங்க. பார்ட் பியில் அவங்களோட ரெலவென்ட் சப்ஜெக்ட், அவங்க எந்த சப்ஜெக்டில் உயர்கல்வி பிஹெச்டி பண்ண போகிறாங்களோ அது இருக்குது. இது மாதிரி இதில் நீங்கள் பிஎட்க்கு பார்த்தீங்கன்னா அதில் டீச்சிங் மெத்தடாலஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஆக இப்போ நம்ம ப்ளஸ் 2லேருந்து நார்மல் ஸ்ட்ரீம், அதாவது இன்டெகிரேட்டட் கோர்ஸ், யூஜி போகிற கோர்ஸுக்கு சாதாரண நான் சொன்ன அந்த 25+75 அந்த மெத்தட் தெரிஞ்சுங்க. ஜென்ரல் அவேர்னஸும் நீங்கள் படிச்சிருக்க உங்களோட 11th 12th அளவிலான சிலபஸையும் நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க இன்னும் பெரிய கஷ்டமான விஷயங்களே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வருஷத்துக்கான 2022க்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸாம் இருக்கும்போது எப்படி புத்திசாலித்தனமாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். முயற்சி பண்ணுங்கள், இன்னும் காலம் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ஐடியா இல்லாட்டினா கூட இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம். தெரிஞ்சிருந்தா போயிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. எப்போ அப்ளிகேஷனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. நல்ல காலங்கள், நீங்கள் இப்போ இந்த 1 மாதம்ங்கிறது மிகப்பெரிய இடைவெளி, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் மேலே டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸைய கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.